பாலைஸ் கோனேஸ் கப்பைஸ் ஜாக்கபார் ஒரு கணவன் ஜோசியம் பார்க்கணுமா? ஜோசியம் ஆமா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு ஊர்னா பல தெருல பல வியாபாரிகள் வருவாங்க. ஒரு தெருல இருந்தா பல வியாபாரிகள் வந்து போவாங்க. ஒரு தெருல சரி பல இரும்பு தரம் ஈயமுத்தாளுக்கு பேரஞ்சமலை வியாபாரி வர, ஒரு பக்கம் பலாப்பழ வியாபாரி வராரு. அவர் வந்து ஈயப்பூசாரு. அவரு தலைய பார்த்தவனே அப்படித்தான் தெரியுது. முதல்ல அவருக்குத்தான் ஈயம் பூச வேண்டியிருக்கு. என்ன தெருல என்ன செய்ய டைம் அப்படி ஆகி போச்சு. ஒருத்தர் அப்படியே ஜோசியர் வந்துட்டிருக்காரு. ஜோசியக்காரர் அப்படியே அவருடைய பேர்ல வராரா? அப்பதான் பார்த்தா எப்படி ஜோசியம் அழைச்சிட்டாயா? நான் போய் கூட்டிட்டு வரேன் மகாராஜா. அப்படியே ஜோசியர் அழைச்சு வந்தாங்க. அப்படியா ஐயா? ஜோசியர ஐயா, நீ பரம்பரை ஜோசியம் தானே? ஐயா நான் பரம்பரை ஜோசியம் தான் ஐயா. பஞ்சத்துக்கு ஆண்டி கிடையாது ஐயா. ஆமா கிடையாது ஐயா. ஆமா நாலு தரம்பரை, நாலு தரம்பரை. ஆமா ஐயா, நாலாவது தரம்பரையா பாத்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. ஏன் ஜோசியரே? என்ன குடும்பத்துல என்ன நடக்கு? ஆகா என்ன நடக்க போகுது? சரி கரெக்டா பாத்து சொல்லுங்க மகாராஜா. என்னையா? நான் ஊரு தடவை சொல்லுவேன். சரி ஒயாம சொல்ல முடியும், நல்லா கட்டுக்கணும். நீ கரெக்டா சொல்லுங்க கேட்கும். ஓம் மகாகணபதி. என்ன ஈங்கியரு மகாராஜா? என்ன இந்த ஓலை ரொம்ப நாளா கிழிஞ்சே கிடக்கு போல கையா? ஐயா எந்த ஓலை கிழிஞ்சாலும் சரி, என்ன அண்ணா ஒட்ட வச்சிருவாரு பயப்படாதங்க. இல்ல எந்த ஓலைக்குமே அழிவு இல்லடா. கிடையாது. என்ன சாதகத்தை கையில சொல்லுங்க. பிரிவிச்சாலும் சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. மகாராஜா என்னையா? நீங்க ஆட்சிக்கு ஒருவர். ஆமா உடம்புல தங்கி ரெண்டு பேரு. பண்ண கருப்பு தானே? சரியாக சொன்னீர்கள் ஐயா. ஐயா என்னையா? எங்க தங்கச்சிக்கு கல்யாணம் எது பண்ணிருக்கு ஐயா? ஜோசியரா என்னையா? அந்த கல்யாணத்தை உடனே முடிக்கலாமா? எப்படி இல்ல கொஞ்ச நாள் தள்ளி போடலாமான்னு பாருங்க. பார்த்து சொல்லுங்க ஐயா. ஐயா என்ன கல்யாணத்தை தள்ளி போடலாம் கிடைக்க இல்ல கிடைக்க இல்லையா? உடனே கல்யாணத்தை கட்டணும். உடனே கல்யாணத்தை கட்டணுமா? அப்படி சரி உடனே கல்யாணத்தை கட்டிடுவோம். என்ன என்ன என் தங்கச்சிக்கு எதுவும் குழந்தை குட்டிக்கு கிரகம் இருக்கான்னு பாருங்க. அத முதல்ல பார்த்து சொல்லுங்க ஐயா. ஐயா என்ன உங்க தங்கச்சி பேராசிக்கு எட்டு பிள்ளை கிரகம் இருக்கு? எட்டு பிள்ளை கிரகம் இருக்கா? ஆமா. யோ மந்திரி, யோ இவரு படை எட்டலாயா ஞாபகப்படுத்துறாரு. ஆமா ஆமா எட்டலாயா அமர்த்தாரு. சரி ஜோசியர, எட்டு பிள்ளைங்க பிறகு சரிதான். ஆமா ஐயா. இந்த எட்டு பிள்ளைங்களால சரி தாய் மாமாவுக்கு எது நல்லது கெட்டது நடக்க கிரகம் இருக்கான்னு பாருங்க. பார்த்து சொல்லுங்க ஐயா. ஐயா என்ன? எட்டா பிறகு வரும் பையன். ஆமா பையன் வந்து 12 வருஷம். சரி கவலையே இல்ல? ஆமா கவலையே கிடையாது. அதுக்கப்புறம் பழகிரும். மகாராஜா என்னையா? 12 வருஷத்துக்கு அப்புறம் அப்புறம் மாமா வீட்டை தளம் போடணும். என்ன புது வீடு கட்டி தளம் போட்டுறலாமா? புது வீடு கட்டியா? மாமா மண்ணுக்களை வச்சு தளம் போடலாம். தங்கச்சி மகனாலே சரி கஷ்டம் சொல்லி அகா தங்கச்சிக்கு சரி கல்யாணம் மட்டும் முடியாம வச்சிருக்காங்க. ஆமா சும்மா வீட்டோட வைத்து விடாதீர்கள். அப்படி வைத்திருக்கிறான் என்ன ஐயா? குமரி இருந்து சடைத்தாரானால் அடைத்தாரானால் 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 அடைத்
மனதே நந்தன் மனதே நந்தன் மனதே நந்தன் மனதே நந்தாள் மனதே மண்டலத்திற்காக ஐயா மகாராஜா மேலும் காணிக்கையாக அந்த நேரத்தில் தங்கச்சி தேவகிய அவருக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கலாம். அப்படியா? கல்யாணத்தை முடிச்ச உடனே மாப்பிளையும் பொண்ணும் மாலையும் கழுத்துமா இருக்கும் போது தயவு தாக்கனையே பார்க்க கூடாதா? அப்படியே கை விலங்கு, கால் விலங்கு, மார் விலங்கு, தோல் விலங்குன்னு சொல்லி எல்லா வகையான விலங்குகளை போடணும். அட்டேங்கப்பா, விலங்குகளை போட்டு ஆமையா அப்படியே தனித்தனி சிறையில் அடைக்கணும். சபா சிறையில் அடைச்சு என்ன அப்படியே காவலுக்கு ஆட்களை போடணும். அதையும் மீறி குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னாள் எட்டு பிள்ளைங்களையும் வாழால கட்டி பழனும் ஐயா. அதுக்கப்புறம் எந்த பிள்ளை வந்து உங்க தலையா இருக்குன்னு பார்த்துருவோம் மகாராஜா. மந்திரி நமக்கு கிறுக்கு மூளவே. யாருக்கா கிறுக்கு? யோ இருக்கையா மூளன்னு அதான பார்த்தேன். சரி, உடனே வசதி அழைச்சாங்க. உடனே அழைத்து வருகின்றோம். வசதி அழைத்து வந்தார்கள் வருகின்றார்கள். என்ன மகாராஜா அழைக்கிறார்னா என்ன? யாராவது வர லேட் பண்ணுவாங்க. உடனே கிளம்பி வருவாங்க ஐயா. ஜெகன் போனக்கே லேட் அங்கோடி வந்து ஒரு போன் பண்ணாலே போறோம். சொன்னா அஞ்சு முன்னாலே ஆள் வந்து நிக்கும். ஆமா, ஏறு பார்த்து நிக்கும். ஒரு மகாராஜா அழைச்சா யாரா வர ஹெல்ப் பண்ணுவாங்களா? உடனே கிளம்பி வருவார். அது மகாராஜா அழைச்சா சும்மா சாதனமா அழைப்பாங்களா? சும்மா எல்லாம் யாரையும் கூப்பிட மாட்டாரு. ஏதேனும் பரிசு வழங்க தான் அழைப்பாங்க. ஆமா, ஏதாவது தருவாரு பரிசாக. இது சொல்லி சரி வேகமா வருகிறார். அப்படியா ஐயா? மகாராஜா ஐயா. ஐயா வணக்கம் 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 ஐயா. வாருங்கள் 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 ஐயா. வணக்கம் ஐயா. என்ன தாங்கள்? சரி, என்ன என்ன காரணமா அழைச்சீங்க? என்ன காரணமாக நினைத்தீர்கள்? என்ன ஐயா வசதிவா? என்னையா உங்களை ஏன் அழைச்சு தெரியுமா? தாங்கள் எதற்காக மகாராஜா என்ன அழைத்தீர்கள்? நம்ம ரெண்டு பேருமே பள்ளியில ஒன்றாக படிச்சோம். ஆமா, ஒன்னா தான் படிச்சோம். இன்னைக்கு உங்ககிட்ட சரி அப்ப நல்ல மந்திரம் படிச்சேன். ஆமா ஐயா படிச்சீங்க. அந்த மந்திரத்திற்கு அப்ப உங்களுக்கு காணிக்கு எதுவுமே நான் கொடுக்கல. அந்த நேரத்துல தர முடியாத சூழ்நிலை. அது மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. ரொம்ப உறுத்திக்கிட்டு இருக்கோ. அந்த மந்திரத்துக்கு காணிக்கையாக என்னையா என்னுடைய தங்கை தேவகிய. சரி, உங்களுக்கு நான் கல்யாணம் கட்டணும்னு நினைக்கிறேன் மகாராஜா. உங்க தங்கச்சி எனக்கு கல்யாணம் கட்டி தரணும் நினைக்கிறீங்களா? ஆமையா மகாராஜா. எப்படி? எனக்கு இப்ப கல்யாணம்லாம் வேண்டாம். வேண்டாமா? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். வேண்டாமா மகாராஜா? அப்பதான் சொல்கிறா. எப்படி மகாராஜா விட கல்யாணம் கசந்துடா இருக்கும். ரெட்ட சந்தோஷமா இருக்கும் ஐயா. ஒரு வார்த்தைக்காக வேண்டாம் சொல்றான். உடனே சரின்னு சொன்னா மரியாதை எல்லாம் பேருடான்னு நினைக்காரு. ஏன்னா என்ன இவன் ஏன் அழைச்சு வந்துக்கிறான்? சரி, எது கல்யாணம் தர சொல்றான்? எதற்காக இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறான்? அறியாத வசதிவன். சரி, என்ன இந்த வார்த்தைக்கு அப்படியே உள்பட்ட சம்மதித்தான். அவனுக்கு மகாராஜா இது
என்ன சோதனை? நீ விஷவெளியில போடுறங்க. எலக்க மாட்டேங்க யாய் வடக்கு. சரி. கை விலங்கு சரி, கால் விலங்கு அம்மா, மார் விலங்கு சரி, தோல் விலங்கு என்ன விலங்க போட்டு அம்மண்ணா அப்படியே தனி சிறையில அடைத்தார். அவனை பிடிச்சு ஒரு சிறையில பிடிச்சு அடைத்தாச்சு. சீரே வரிசையில்